பக்காசுரமலை போகிற வழி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த தேயிலை தோட்டங்கள், நிறைய ஃபுல்லாக பனி ஏறி இருக்கு. அட்டாசமான காட்சி. கொஞ்சம் ஊருக்குள்ள வரக்கூடிய ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் தான் அது. எஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப். ஒரு அங்கே வந்து அங்கே வரைக்கும் தான் ஊரே. அங்கிருந்து நம்ம வந்து கொஞ்சம் நடந்து போகணும் இந்த பக்காசுரா மலை வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. ரோடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். பட் அங்கே போயிட்டு இதுதான் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் அது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நிற்கிற இந்த இடம் பேர் தான் வந்து பக்காசுர மலை வியூ பாயிண்ட். பக்காசுர மலையிலிருந்துள்ள வியூ. இப்போ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த எட்ஜு கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் தான். இது ரொம்ப டெப்த்து. இங்கிருந்து இந்த எட்ஜிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதுவும் கிடையாது, பயங்கர டெப்த்து. அப்படியே நேராக கீழே தான் போகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஏரியா தான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குன்னா. ஸோ அங்கே தூரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மிஸ்ட்டுக்கு இடையில தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊட்டி குன்னூர் ரோடு ஃபுல்லாக தெரியும். அதில் வந்து அந்த பஸ் எல்லாம் போகிறது எல்லாமே வந்து தெரியும்.
ஆனால் பயங்கரமாக மிஸ்ட் கவர்டாக தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இங்கே வந்துள்ள வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு சைடில் ஃபுல்லாக மலை, அதில் வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளம், ரொம்ப ஆழமான பள்ளம், அதுவும் பயங்கரமான பள்ளம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஃபீல் தான் இங்கே வந்தாச்சுன்னா உங்களுக்கு. அது நல்ல குளிர் வேறு. நம்ம ரெகுலராக ஊட்டி வந்து போகும்போது சும்மா பொட்டானிக்கல் கார்டனும் போட் ஹவுஸும் மட்டும் போகாமல், இப்போ அது மட்டும் இல்லாமல் இடையில் இந்த மாதிரி ஒரு சின்ன டீவியேஷன் எடுக்கிறது வந்துட்டு நல்லது தான். இது வந்து ஆக்சுவலாக அந்த ஊட்டி குன்னூர் ரோட்டில் குன்னூருக்கு முன்னாடி காட்டேரி தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் மாஞ்சூர் போகிற ரோடு இருக்கும். ஸோ அந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கிளெண்டேல் எஸ்டேட்டுக்கு போகிற வழி இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக வண்டி எங்கே வரைக்கும் வருங்கிறது வந்து இந்த மேப்பில் மார்க் பண்ணி அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மேப்பு வந்து உங்களுக்கு பக்காசுர மலை வியூ பாயிண்ட் போட்டாலே மேப்பு கரெக்டாக தான் காமிக்குது, நேராக இங்கே தான் வருது. பட் இருந்தாலும் எங்கே வரைக்கும் வண்டி வருது அப்படிங்கிறத அந்த அந்த மேப் லொக்கேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப அருமையான ஏரியா. மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒரு 1 hour போதும். அந்த குன்னூர் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒரு 20 minutes இங்கே வந்துடலாம். இங்கே ஒரு 20 minutes, அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்கு ஒரு 20 minutes. அதான் ஒரு 1 hour வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஏரியா தான் இது. இங்கே வந்துட்டு அதே மாதிரி நான் சச் எஸ்டேட், அவங்களோட ஏரியா தான் இந்த ஏரியா ஃபுல்லாக, அதுவும் டான் டீ இவங்க ரெண்டு பேரோட ஏரியா தான். இந்த நான் சச் எஸ்டேட் அவங்களோட டீ ஃபேக்ட்ரி எல்லாமே வர்ற வழியில் பார்க்கலாம். அது இல்லாமல் அவங்களோட ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது இங்கே, அது இப்போ கோவிட்னால லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக நல்ல ப்ராப்பர்ட்டி, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் நல்ல ப்ராப்பர்ட்டி. இது எப்போவுமே ஆக்சுவலாக கொஞ்சம் பனி படர்ந்த ஏரியா தான், மற்றபடி ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஏரியா இல்லை. கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இடையில் இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோவா தெரியாத ஏரியாஸ் நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆள் தான் நான். இதுக்கு முன்னாடி தூதூர் மட்டம், மஞ்சக்கொம்பை, பேராமுக்கு அந்த மாதிரி நிறைய ஏரியா, ஊட்டியிலுள்ள நிறைய ஏரியாஸோட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச்.